திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை சூரசம்ஹாரம் நடைபெற உள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் வருகையுடன் கோலாகலமாக நடைபெறும் கந்தசஷ்டி விழா குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம், விவரங்கள். அதாவது ஐப்பசி மாதம் நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி திருவிழா தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் நடைபெறுவது வழக்கம். இருந்தபோதும் திருச்செந்தூர் வைத்துதான் சூரபத்மனை முருகன் சூரசம்காரம் செய்ததாக கந்தபுராணம் கூறப்படுகிறது. இதனையடுத்து திருச்செந்தூரில் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவானது சிறப்பு வாய்ந்தது. இந்த நிலையில் திருச்செந்தூரில் நடைபெறும் இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த 25ஆம் தேதி காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. 2 ஆண்டுகளாக பக்தர்கள் அனுமதி இல்லாமல் கொரோனா தடுப்பு காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி கந்தசஷ்டி திருவிழாவானது நடைபெற்றது. இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதியுடன் கோலாகலமாக தொடங்கியது. பக்தர்கள் 6 நாட்கள் கோவிலில் தங்கி விரதம் மேற்கொள்ள கோவில் வளாகத்தில் 18 தற்காலிக சட்டத்தை அமைத்து தொடர்ந்து 5 நாட்கள் யாகசாலை பூஜை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரமானது நாளை மாலை கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பிரியங்கா, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.